ஒரு ரேட்டு அப்படி போயிட்டு வந்துடலாம்ல, மேலே போயிட்டு அப்படி இருக்கு. நான் எடுத்து தருவாங்கண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே ஏற்றிடலாம். பின்னாடி இழுக்கிறது தான் கஷ்டம் கொஞ்சம். ஓகே கைஸ், ஆம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரில் போயிட்டு இருக்கோம். ஸோ எஸ்டி அட்வென்ச்சரில், ஸோ ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஹைட்டாக வேறு இருக்கா, ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேனி சொல்ல மாட்டிக்காங்க. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கீழே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேறு ஷார்ட்டாக இருக்கேன்னா நானே வந்து எடுத்து கொடுத்துறேன் சொன்னாங்க, பட் ஆல்மோஸ்ட் நம்மளே எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த பைக்கோட வந்து வாக்கரவுண்ட் ரிவ்யூ. ஸோ மூணு பைக்குமே ஸ்கிராம்பர், ரோட்ஸ்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர், மூணு பைக்கில் வாக்கரவுண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பைக்கில் ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஸோ சிட்டியில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உட்காந்த ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்ரு. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரகர் லுக்கு இருக்குது ஸ்பீடோமீட்டர் பார்த்தாலே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினாக சஸ்பென்ஷன். அப்படி சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, சொல்லப்போனால் வேறு லெவலில் வந்து இருக்குது சஸ்பென்ஷன் சொல்லப்போனால். ஸோ அந்த மற்ற ரெண்டு பைக்கில் கூட நான் ஃபீல் பண்ணல. ஸோ இந்த பைக்கில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ஸ்மூத்தாக தூக்கி போடுது சொல்லப்போனால். ஸோ இந்த பைக் வந்து ஆஃப் ரோடிங்னால் சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் ஹிமாலயன் வந்து நான் ஓட்டியிருக்கேன், பட் அதில் எனக்கு பெருசாக நான் ஃபீல் பண்ணல. மேபி இது புது பைக்னால நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து ரொம்ப சூப்பர், ஃப்ரண்ட்டை விட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஆஃப் ரோடிங்கான பைக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதை வந்து. அண்டு சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் நீங்கள் ஓட்டலாம். ஸோ என்ன ஒரு லேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூணு பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து ஒரு தேர்ட் கிரி மேலே வந்து ஒரு ஹெவி டிராஃபிக்கில் ஒரு செகண்ட் தேர்டுக்கு மேலே ஓட்ட முடியல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டு பைக்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப் ரோடிங் சூட் ஆகும், அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பட் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செகண்ட் கிரி மேலே போட்டால் ஒரு மாதிரி கடை நடக்கும். ஸோ அந்த ஒரு ஃபால்ட்டு மட்டும்தான். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஹேண்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடடாக கொஞ்சம் கீழே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைடாக கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஹேண்ட்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கில் சொல்ல போனால். அண்ட் சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ சீட் கம்ஃபர்ட் வந்து நம்ம எல்லாமே தெரியும், ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதோட இது வந்து வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷனிங் சொல்ல போனால் அண்ட் ரைடரோட பில்லியன் கம்ஃபர்டபுள் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் பைக் திருப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக அப்படியே ஸ்லோவாக திருப்பலாம். நீங்கள் வந்து ரொம்ப வேகமான திருப்பணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் திருப்பலாம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நீங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ஓட்டினீங்க அப்படின்னா இந்த பேனிஸ் வச்சுருக்கெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ இல்லை புதுசாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அந்த பைக் புதுசாக தான் ஓட்டுறேன், பட் ஆனால் நான் ஹிமாலயன் கொஞ்சம் ஒரு சில வாட்டி ஓட்டியிருக்கேன் அண்ட் நிறைய பைக்ஸ் நான் ஓட்டிக்கிறனால எனக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே வண்டி ஜம்முன்னு போகுது வரலாம். ஏபிசலாம் மாடி கொஞ்ச நேரத்தில் வண்டி பயமுறுத்திடுச்சு, பிரேக்கே பிடிக்காத மாதிரி. வண்டி பாருங்கள் செம்மையான சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மூணு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்ட தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்லப்போனால். இந்த மாதிரி வெரைட்டி ஓடுறதுக்கு சிட்டியில் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போனோம் அப்படின்னா அது வண்டியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது வண்டி, செம்மையாக இருக்குது வண்டி. வாவ் ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பைக்கோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சஸ்பென்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கோட ப்ளஸ் சஸ்பென்ஷன் அண்ட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மற்ற ரெண்டு பைக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹேண்டில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது கொஞ்சம் கீழே இறக்கிருக்கும். ஸோ மற்றபடி ரெண்டு ஹேண்டில் பேஸ் வந்து சேம் தான், கொஞ்சம் வைடாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் மேடை இருக்குது, அது கொஞ்சம் கீழே இறக்கிருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மூணு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ஃபர்ட், சிட்டி வைஸ் சரி நீங்கள் லாங் சரி ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னால் அந்த சிட்டி வில் வந்து
ஸோ பேனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 14,500 சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 29 சம்திங் சொன்னாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அண்ட் இது இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஸ்டாக்காக வந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அண்டு பைக்கை லுக் பாருங்கள். ஸோ பைக் வந்து வேறு லெவலில் இருக்குது லுக் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஸ்கிராம்பிளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வந்து ஹைட்டாக இருக்கும், மற்றபடி டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைலன்ஸாக தான் வரும். அண்ட் ஃப்ரண்ட் டயர் அலாய் வந்து பார்த்திங்கன்னா 21-inch அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் கிடையாது, சாரி ரிம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹிமாலயனில் இதே சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 21-inch ரிம்மு, அது வந்து பார்த்திங்கன்னா 17-inch ரிம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் பைக்கோட சவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அடைக்கும் தானே பார்க்குறீங்க. ஸோ சைஸ் ஸ்டாண்டர்டு போட்டிருந்தால் அது பார்த்திங்கன்னா த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி அடைக்கும். இப்போ நான் வந்து சைஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மாடி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராம்பிளர் அந்த இந்த வண்டியிலே மட்டும் தான் இருக்குது. ஸோ ரோஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கியர் போட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ அதில் நம்ம எதுவுமே தெரியும். ஸோ லுக் வைஸ் இதுதான். அண்ட் பைக்கில் இன்னொரு விஷயம் என்ன என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சஸ்பென்ஷன் பாருங்கள். ஸோ சஸ்பென்ஷன் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பீட் பிரேக் எடுக்க வாய்ப்பு இல்லை, பட் ஆனால் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணும்போது மேபி கல்ல இந்த மாதிரி இடிக்கலாம். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சின்ன ஃபால்ட்னு சொல்ல முடியாது, பட் ப்ராக்டிக்கலாக நம்ம எதுவுமே தெரியாமல் சொல்லக்கூடாது. லிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்லு பல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா செருப்பில் மாட்டுது. ஸோ இது வந்து அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் நான் சொல்லியிருப்பேன் ஸ்கிராம்பிளர்லேயே ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எந்தளவுக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சேம் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப வந்து விசிபிளாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் அடிஷனல் ஃபாக் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப் ரோடிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹிமாலயா எனக்கு காம்படிட்டராக கண்டிப்பாக அந்த பைக் வரும். ஸோ ஆஃப் ரோடிங் வந்து என்ன ஷார்ட் ரேடியஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி நீங்கள் பேனிஸ்லாம் இல்லாமல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நினைக்கிறேன். ஏன்னா பேனிஸ் இருக்கனால ரொம்ப கொஞ்சம் வெயிட் எனக்கு கிடைக்கிது. அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேவிகேஷன். ஸோ நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அதெல்லாம் மென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கால்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா இதில் விசிபிளாக பார்த்துக்கலாம். அண்டு இந்த சுவிச்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏபிஎஸ்லேருந்து ஆன் ஆஃப் மோடு. ஸோ இதை பார்த்திங்கன்னா ரெயின் மோடு, ரோட் மோடு அண்ட் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு. அண்ட் இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் ட்ரிப் போய் ட்ரிப் பி அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஃபுல் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹசர் லைட் இருக்குது. அண்ட் பாஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹை பீம் அதே நீங்கள் கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லோ பீம் அமுக்குனீங்க அப்படின்னா பாஸ் லைட்டு. ஸோ அந்த பைக்கு நின்றுட்டு ஓட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நின்றுட்டு ஓட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்படி கொஞ்சம் மேலே தூக்கமாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சின்ன கொடுத்தீங்க அப்படின்னா கீழேருந்து பார்க்குற மாதிரி. ஸோ ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் தான் இருக்குது. ஸோ ரோட்டை எல்லாமே நம்மளை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் தான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் இந்த பைக்கில் சொல்ல போகலாம். அண்ட் சஸ்பென்ஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் வந்து மூணு பைக்லேயுமே வந்து சூப்பராக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ஏபிஎஸ் வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்பீடில் போகும்போது பார்த்திங்கன்னா பிடிச்சோடனே பிரேக் பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பைக்கில் நான் அந்த ஃபீல் பண்ணல. பிடிச்சோடனே என்னடா பிரேக் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏபிஎஸ் வந்து எல்லா பைக்குமே அட்வான்டேஜ் தான். ஸோ ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேறு அந்த பைக்கை பற்றி பெருசாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக்கு அந்த டிஃப்டி டிஸ்பிளே ஸோ வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து சஸ்பென்ஷன் பிரேக்கிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃப் ரோடிங் தகுந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸு நம்ம
டயர் சைஸு அண்ட் ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக இல்லை, பட் என்னென்ன கொடுக்கணுமோ தேவையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் பைக்கில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பெருசாக எதுவுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க வழிக்கில். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட வெயிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் பேனீஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா வெயிட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் பேனீஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வெயிட் வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் எதையுமே வந்து நான் பிக் பண்ண முடியல. ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷனா இல்லை பிரேக்கிங்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ எதை நம்ம சொல்கிறது அப்படின்னே தெரில, மேபி வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் ரிவியூவில் வந்து நம்ம தெரியும். ஸோ என்னென்ன போக போக வந்து என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்குது, பட் ஆனால் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓய் தொடங்க வேண்டாம். ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது, அது கொஞ்சம் பேனீஸ்லாம் இருக்குனாலேயும் தெரில, பட் பின்னாடி தான் கொஞ்சம் ரொம்ப இருக்குது. ஆனால் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு வந்துடுது. அண்ட் ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு பெருசாக ஒன்றும் ஹீட்டிங் அவ்வளோ தெரியல, ஏன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கலை. அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா பேனீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா நானே ஒரு சில இடத்துல சரியாக பார்க்காம வந்துகிட்டு இருக்கேன். ஸோ பேனீஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து ஷோரூம் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்க்கும்போது பேனீஸ் இல்லாத வண்டியாக பார்த்துக்கோங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஏன்னா இந்த வண்டியை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே போட்டதாக சொன்னாங்க, அண்ட் சைடில் மோதிச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஒரு விஷயம் மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றபடி இந்த பைக்கில் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 15.5 லிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அட்வென்ச்சர் பைக்னால ஸோ அந்த பைக் கம்பேர் பண்ணும்போது இது ஃபியூல் டேங்க் வந்து பெருசு தான். ஸோ மைலேஜுக்கு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 35 தந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தரமாக நீங்கள் போகலாம்னு நினைக்கிறேன் அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் அந்த பைக்கை ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக்கிங் இருக்கும், சஸ்பென்ஷன் அண்ட் வைப்ரேஷன் ஆகட்டும், அண்ட் கண்டிப்பாக சீட்டிங் கம்ஃபர்ட்டு பில்லியன் கம்ஃபர்டபுள் கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். நான் உட்காந்து பார்க்கல, பட் கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குஷனிங் வரல இருக்குது, பட் பேனீஸ் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உட்காரவே தோணல. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக அடிச்சுது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் பேனீஸ் இருக்கனால உட்காரல. ஸோ ஓவரால் அந்த பைக் ஃபுல்லாக கவர் பண்ணிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் திருச்சி ஷோரூமில், இல்லை உங்கள் ஷோரூமில் எங்கள் திரு எந்தெந்த நேட்டிவ் இருக்கும் அங்கேயே பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ பைக் வந்து சூப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவோம். ரோஸ்டர் வீடியோ அண்ட் ஸ்கிராம்பலரோட ரைட் ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.